பாபா அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க சாயி சச்சரித்தத்தை அடிப்படையாக கொண்டு உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது சாயி அன்பர்கள் பலருடைய வாழ்க்கையில் இந்த புஸ்தகம் பலவித பிரச்சனைகளுக்கு தீர்வு தரதோடு இல்லாமல் மனதுக்கு ரொம்ப ஆறுதலை தருது அப்படிங்கிறது அவங்கவங்க வாழ்க்கையில கண்ட அனுபவம் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக சாயியின் அருளை கொண்டு சேர்ப்பது எங்கும் பாபா சாயி சச்சரித்தத்தை படிக்க புரிய வைக்க உங்களுக்காக உங்களோடு நான் சாயியுடன் இணைந்திருக்கும் நம் அனைவருக்கும் ஒவ்வொரு நாளும் இனிய நாளாகவே மலரும் எங்கும் பாபா சாய் எங்கும் பாபா நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவில் பாபாவுடைய கதையை உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கேன் அந்த வாழ்க்கை வரலாற்றில் எல்லா புஸ்தகங்களிலையும் பார்த்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் பாபா எண்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் வாழ்ந்தார் அப்படிங்கிறதெல்லாம் கேட்குற போதே ஆச்சரியமாக இருக்குது அப்புறமா இங்கே சென்னைக்கு எப்போ வந்தாருங்கிறதெல்லாம் கூட சொல்லியிருக்கேன் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த பாபாவுடைய வாழ்க்கையில் இப்படி அற்புதங்கள்லாம் நடக்குமா நம்ம என்ன பார்த்தோம் உப்பு தண்ணி கிணறு நல்ல தண்ணி கிணறு அதில் உப்பு தண்ணி கிணறுல மட்டும் தண்ணி இருந்துச்சு இதில் தண்ணி இல்லை அவர் போய் மலர்களை தூவி இயற்கையோடு ஏதோ ஒரு ஒரு கான்வர்சேஷன் அவர் வச்சிருந்ததுனால சொல்லி அந்த தண்ணி மாற்றித்து இதுக்கு உட்பொருள் என்னன்னு கேட்டால் நம்மளுடைய மன கசடுகள் போய் நாமளும் நல்ல இனியவர்களாக ஆக வேண்டும் அப்படிங்கிறாப்புல கோபால் ராவ் குண்ட் அப்படிங்கிறவருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை பாபா கிட்ட வந்து பாபா உங்கள் அருள்னால எனக்கு எப்படியானு ஒரு குழந்தை பிறக்கணும் எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக எல்லாம் சொன்னாராம் நாளடைவில் அவருக்கு ஒரு குழந்த பிறந்ததாம் பாபா மசூதியில்தான் வாழ்ந்துட்டு இருந்தார் ஸோ அவர் என்ன சொன்னாராம் நான் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு உருஸ் விழா கொண்டாடிடுறேனே போது பாபா சரி அப்படின்னாராம் அவர் எப்பொழுதும் அல்லா மாலிக்னு சொல்லிகிட்டே இருப்பார் ஏன்னா காரணம் அவர் அங்கும் வளர்ந்தார் இங்கும் வளர்ந்தார் அவருக்கு ஈஸ்வர அல்லா தேர்வு நாம் ஈஸ்வரன் வேறு இல்லை அல்லா வேறு இல்லை அப்படிங்கிற அதாவது பரம்பொருள் வேறையே இல்லை நாம அதுக்கு வேறு வேறு நிறம் கொடுத்து வேறு வேறு உருவம் கொடுத்து தனித்தனியாக கும்பிடுறோம் அதுக்கு சொல்லுவாங்க ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் அப்படிம்பாங்க அது போல் எத்தனையோ பாதைகள் இருக்குது ஒரு ஊருக்கு போகிறதுக்கு ஒரே நேர் பாதை இல்லை பல பாதைகள் இருக்குது போய் சேருகின்ற இடம் நல்லதாக இருக்க வேண்டும் சரி உருஸ் கொண்டாடணுமா கொண்டாடலாம் அப்போ பாபா சொன்னாராம் ராமநவமி அன்னைக்கு கொண்டாடலாமே அப்படின்னாராம் அப்போ உடனே இந்த அவருடைய பக்தர்கள்லாம் சேர்ந்து ஆஹா ராமநவமியும் உருசும் ஒரே நாளில் கொண்டாட போகிறோம் சொல்லிவிட்டு கோலாகலமாக சந்தனமெல்லாம் அரைச்சு எல்லா இடத்துலையும் பூசி அந்த உருஸ் கொண்டாடுற மாதிரியே ராமநவமியும் கொண்டாடினாங்களாம் அப்போ சில அன்பர்கள் என்ன பண்ணாங்களாம் ஒரு தொட்டில் ஒரு தொட்டில் பண்ணி அதில் வந்து ஒரு குழந்தை மாதிரி ராமரை படுக்க வச்சு ராமருடைய குழந்தை உருவத்தை வச்சு அதை அப்படியே ஆட்டி அதாவது ஜூலா அப்படிம்பாங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி பார்த்துருக்கீங்கள்ல எல்லார் வீட்லேயும் ஒரு தொட்டில் வச்சு அதில் ஒரு சின்ன கிருஷ்ணரை படுக்க வச்சு பாட்டெல்லாம் பாடுவாங்க சீடை முறுக்கு எல்லாம் கூட நைவேதியம் பண்ணுவாங்க அந்த மாதிரி அதில் ராமரை படுக்க வச்சு இவங்கெல்லாம் பாட்டெல்லாம் பாடி பஜன்லாம் பாடி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க பாபா ஒரு ஓரமாக எப்பொழுதுமே துனின்னு ஒரு இடத்துல அதில் விறகு போட்டுக்கிட்டே இருப்பார் அவருக்கு வரவங்கள்லாம் தட்சிணை கொடுத்தா அந்த தட்சிணையில் போய் விறகு வாங்கிட்டு வருவார் அப்பேற்பட்ட தயாளு அவர் இவர் கேட்டால் இல்லை ஒரு வண்டி மரத்தை கொண்டாந்து சாச்சிட மாட்டாங்களா ஏதோ தட்சணேன்னு கொடுக்குறாங்க எங்கிட்ட நான் அதில் போய் வாங்கிக்கிறேன்னுட்டு என்ன பண்ணாராம் அதில் எப்பொழுதும் ஒரு ஒரு விறகா வச்சு அந்த அதில் குளிர் காஞ்சிட்ருப்பாராம் எல்லாரும் அவங்கவுங்க கொண்டாடிட்டு அவருடைய மாதம் அப்படிங்கிறவரும் இன்னொருத்தரும் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காரு பாபா என்னமோ குளிர் காஞ்சிட்டு இருக்காரு இப்படி கையெல்லாம் காட்டிட்டுன்னு பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு நெருப்புக்குள்ள கையை வச்சுட்டாரு பாபா பதறி போயிட்டாங்க எல்லாரும் ஐயோ பாபா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமா திபு திபுன்னு ஓடி வந்து பாபா நெருப்புக்குள்ள கையை இருக்கு அந்த கையை அப்புறம் அப்படியே எடுத்த போது அவர் தன் நிலையில இல்லை அவருக்கு ஆகி அப்புறமா இவங்க எல்லாரும் தண்ணியெல்லாம் தெளிச்சு பாபா என்ன ஆச்சு பாபா நீங்கள் குளிர் காஞ்சிட்டு இருந்தீங்க விறகு விறகா வச்சுட்டு திடீர்னு அதில் கொண்டு போய் உங்கள் கையை ஏன் விட்டீங்க பாருங்கள் இவ்வளோ கருகி போயிடுத்து பாருங்க அப்படின்னு எல்லாரும் கண்ணீர் விட ஆரம்பிச்சுட்டாங்களாம் நான் இல்லாட்ட வேற எனக்கு வேறு வழியே இல்லையே அப்படின்னாராம் என்னன்னு கேட்டால் அந்த கொல்லனுடைய குழந்த நெருப்பில் விழுந்துதே அதை நான் நீட்டி காப்பாற்றிட்டேன் என் கைதானே கருகி போச்சு எனக்கு பரவாயில்ல ஆனால் அந்த குழந்தை பொழைச்சி எடுத்து யாருக்குமே புரியல என்னமோ கொல்லன்கிறார் கொல்லனோட மணி அந்த குழந்தைங்கிறாரு அங்கே என்ன நடந்ததுன்னா அந்த கொல்லனோட மனைவி அவர் எப்படி சொல்றாரு பாருங்க அவனோட மனைவி என்னுடைய பக்தை அவளோட குழந்தையை நான் காப்பாற்றாம இருப்பேனா அப்படின்னுட்டு என்ன ஆச்சு அந்த கொல்லன் வந்து உலையில் வேலை பார்க்கற பொழுது வீட்டில் இருக்கிறவங்க சாதாரணமாக பிள்ளைங்க இல்லாட்டா யாராச்சும் அந்த கொல்லன் துருத்தியே அப்படி இது பண்ணிட்டே இருந்தால் தான் காத்து வரும் இவன் என்ன பண்ணியிருக்கா பச்சை குழந்தைய மடியில் போட்டுக்கிட்டு அந்த துருத்தியை அப்படியே பண்ணிட்டே இருந்த போது இந்த குழந்தை திகு திகுன்னு நெருப்பு எரியுது இல்லை அதில் அப்படியே தாவிடுச்சு தாவினை இங்கே அது தாவி விழவும் அங்கே அவர் தன்னுடைய கையை விட்டு அந்த குழந்தையை எடுத்து விட்டார் அவருடைய கை இவ்வளவு தூரம் கருகி போயிடுதான் அவர் தன்னை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை ஏன்னா இந்த மாதிரி ஞானிகளுக்கு இந்த உடம்பை பற்றிய ஞாபகமே இருக்காது சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு தரம் அவரை அவதூத்தர் அவதூத்தர்னா அவருக்கு உடை போட்டுக்கணுங்கிற அவசியம் இல்லை இயற்கையோடைய அவர் பாட்டு சுத்திட்டு இருந்தாராம் அதை பார்த்துட்டு யாரோ ஒரு முகம்மதிய வீரன் என்ன பண்ணானா அங்கேருந்து வந்து இங்கே பெண்கள்லாம் இருக்கிறாங்க நீங்க பாட்டு ட்ரெஸ் இல்லாமல் நடந்துட்டு சொல்லி போக போக குதிரையில வந்தவன் அவருடைய தோல்லை அப்படியே வெட்டிட்டான் கா அப்ப இந்த கை கீழே விழுந்துருச்சு பாட்டு நடந்து போயிட்டு இருந்தாராம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறான் ஐயையோ இவர் பாட்டு நடந்து போயிட்ருக்காரு இந்த கை இங்கே கடைக்கேன்னு எடுத்துகிட்டு ஓடி போய் ஐயோ நான் தெரியாதனமா உங்களுக்கு தெரியாதா கையை விட்டுட்டேன் அப்படியா கொண்டாரோ அப்படியே வச்சுக்கிட்டாரோ அது சேர்ந்து போச்சான் இந்த இயற்கையை வென்ற ஞானிகள் வாழ்ந்த நா இந்த நாடு இது நம்ம நாட்டில் மட்டும்தான் ஞானிகள் அதாவது பஞ்சபூதங்களையும் தன் வயப்படுத்திய ஒரு பிரம்ம ஞானிகள் இவங்கள்லாம் அப்படித்தான் இவரும் இந்த துணியில் கையை விட்டு அங்கே இருக்கிற குழந்தையை காப்பாற்றி இருக்கிறாருன்னா இது இந்த சரித்திரங்கள்லாம் படிக்கிற பொழுதுதான் நமக்கு தெரியுது நம்ம எல்லாருக்கும் ஆபத்து வரத்தான் செய்யுது ஏதோ ரூபத்தில் ஏதோ ஒரு நோயாக வருது வந்து கொள்ளை நோயாக மாறுது இல்லை வாழ்க்கையில் நமக்கு தோல்வி 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 எல்லாத்துலேயும் தோல்வி வரும் ஆனால் ஒரு நாள் ஜெயிப்போம் இந்த தோல்விகளை தோல்விகளாக நினைக்காமல் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் பரவாயில்லப்பா இது அடுத்த தடவை பண்ணிடலாம் அது அடுத்த தடவை நடந்துடும் இந்த நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் காரணமாக நாம் இருக்கணும் அப்படி இருந்தோம்னா நமக்கு வாழ்க்கை என்னைக்கும் வளமாகும் சரி பாபாவுடைய இந்த கைக்கு யாருதான் தான் மருந்து போடுவாங்க நாளைக்கு பாக்கலாம் இப்போ பாபா வாணி நேரம் அவர் தம் கூட்டுறவால் நாம் பெரும் ஞானமானது நம்மிடம் திகழட்டும் அவர் தம் பாதங்களுக்கு எப்பொழுதும் முழுமையான பக்தியுடன் சேவை செய்வோம் அவரை அனைத்து ஜீவராசிகளிடமும் காண்போம் அவர் நாமத்தை எப்பொழுதும் விரும்புவோம் அற்புதமான வாசகங்கள் நம்பிக்கை பொறுமை இது மட்டும் அவர் சொல்லலை நேர்மை உண்மை அதையும் சொல்லியிருக்கிறாரு எங்கேயோ யாருக்கோ ஆபத்துங்கிற பொழுது உருகுகின்ற மனசு கருணை அதனால தான் தெய்வத்துக்கே கருணை கடல் அப்படின்னு சொல்கிறோமே கருணை கடல் தான் ஆக இப்போ பாபா வாணி பார்த்தாச்சு கதையும் கேட்டாச்சு அடுத்து நாம் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கு எந்த பாபா கோயிலோ போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் வாங்க பாபா என்று அன்புடன் அவருடைய பொற்பாத கமலங்களை நாம் முத்தமிடுகிற பொழுது எப்படி மனம் மொழி மெய் இந்த மூன்றும் சங்கமுமாக பாபா 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 என்று உள்ளி உருக ஊன் உருக அவருடைய பாத கமலங்களை பொற்பாத கமலங்களை நாம் பக்தியோடு முத்தமிடுகிற பொழுது பாபாவினுடைய ஆர்வம் நம்ம பூக்களாய் விடுகிறது இதுதானே நிதர்சனம் இதோ அற்புதமான ஒரு ஆலயம் அருள்மிகு சத்தியஜோதி சீரடி பாபாவுடைய அற்புத ஆலயத்தை நாம் இப்பொழுது தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் என்ன ஒரு அழகு என்ன ஒரு அருள் ஆயிரம் உறவுகள் கைவிட்டாலும் பாபாவின் அருள் ஒன்றே போதும் புண்பட்ட நம் உள்ளத்திற்கு ஆறுதலாக அரவணைப்பவர் பாபா பாபா நமக்கு தேவையானதை நம்பிக்கையுடன் விரும்பி கேட்கிற பொழுது பாபா நொடி பொழுதில் அளித்திடும் அன்பு தெய்வந்தார் பாபா பாபாவுடைய அற்புத ஆலயம் இந்த ஆலயம் இப்பொழுது பாருங்க எவ்வளவு பக்தி சிரத்தையோட இந்த சகோதரிகள் எல்லாம் விளக்கு பூஜை செய்யறாங்க விளக்கு பூஜை செய்யறதுனால என்ன பலன் கேட்டா மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு வீடுகள்ல கிடைக்கும் நம்முடைய இல்லங்களே ஒரு அற்புதமான ஞான ஆலயங்களாக மாறிடும் பாபாவை நினைத்து பாபாவை வழிபட்டு விளக்கு பூஜை செய்கிற இந்த சகோதரிகளுடைய நோக்கம் உலக நன்மை பெற வேண்டும் உலகம் உயர வேண்டும் உலக மக்கள் அனைவரும் உயர வேண்டும் உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் மகிழ்ச்சியோட இன்புற்றிருக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த சிந்தனையோடு இந்த சகோதரிகள் எவ்வளவு ஆத்மார்த்தமா பக்தி குத்துவிளக்கு பூஜை பண்றாங்க இந்த குத்துவிளக்கு பூஜையினுடைய நோக்கமே உலகம் நன்மை பெற வேண்டும் என்பதுதான் அது மட்டும் இல்ல பாபா ஞான ஒலியாக இருக்கிறார் சத்திய ஜோதியாக இருக்கிறார் என்பதனால் இந்த சத்திய ஜோதி ஆலயத்தில் சீரடி பாபா திரு ஆலயத்தில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குத்து விளக்கு பூஜை நடைபெறுகிறது இவர்களோடு நாமும் சேர்ந்து பாபாவை வணங்குவோம் பலம் பல நலம் பல செல்ல சாய் பாபா மூலியமா எப்படின்னா என்னுடைய மகளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏழு வருஷமா கல்யாண குழந்தை இல்லை செல்வ சாய் பாபாவை வந்து பிரார்த்தனை பண்ணதுனால என் குழந்தை அதாவது என்னுடைய மகளுக்கு வந்து ஏழு வருஷம் கழித்து ஒரு குழந்த உண்டாயிடுச்சு அந்த குழந்தை இப்போ நல்லா சேமமாக இருக்கான் அதனால் இந்த சீரடி பாபா செல்வ சாய் பாபா ரொம்ப சக்தி வாய்ந்த சாய்பாபா ஷீரடி செல்வ சாய்பாபா அப்படிங்கிற ஒரு ஆலயத்தை பற்றி இப்போ நம்ம பேசுகிறோம் இந்த ஆலயம் ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து ஒரு மிரக்கலாக தான் ஆரம்பித்தோம் நாங்கள் இந்த அம்மாவுடைய கனவுல தோன்றி எனக்கு பிடிச்சி பண்ணிட்டு இருக்கே அதை ஒரு இடத்த அமைச்சு கொடுத்து விடு இடத்த அமைச்சு பண்ணு நானே இடத்த காமிக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொன்னதாக சொன்னாங்க அப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இங்கே ஊரில் ஒரு ஒருத்தர் மூலமாக இந்த இப்போ இருக்கிற ஆலயம் கட்டியிருக்கிற இடத்த இடத்த காமிச்சார் காமிச்சோன்ன ஊர் மக்களுடைய ஒத்துழைப்போடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி பதினாலாம் தேதி அன்றைக்கி மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது அப்போ பார்த்திங்கன்னா இந்த கோவிட்னால எல்லா இடமும் லாக்டவுன் எல்லா இடத்துலையும் நாங்கள் தேதி வச்சுட்டோம் ஒரு மாதத்துக்கு முன்னே தேதி வச்சாச்சு ஏ பிப்ரவரி பதினாலுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் லாக்டவுன் எப்படி மக்கள் வரப்போகிறாங்கன்னு பயந்துட்டு இருந்தோம் அது பாபாவோட அருளை பாருங்கள் பிப்ரவரி ஏழாம் தேதி லாக்டவுன் ஃபினிஷ் எல்லோரும் போகலாம் எங்கே வேணாலும் போகலான்னு சொல்லி பிப்ரவரி ஏழாம்ந்தேதி அன்றைக்கி சரி சரியாயிடுச்சு அப்போ அந்த பதினாலாம் தேதி கும்பாபிஷயத்துக்கு இங்கே இருக்கிறவங்க மக்கள் எல்லாம் வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பாக்கியத்தையும் கிடச்சிது தர்சனெல்லாம் நல்லாச்சா நாமாவளி பாடிடல வா ஜிராம் சிரடி நாதன் சாயிராம் ஈஷனும் சாயிராம் சர்வேஷனும் சாயிரம் ராமனும் சாயிராம் ஈஷனு சாயிராம் ஜெய ஜெய சாயிரம் சாயிரம் நாதன் சாயராம் Sai